ராதாகிருஷ்ணா. அலமுடி ராதா கல்யாண மகோத்சவம் வந்து வர பிப்ரவரி மாதம் 8, 9, 10, 11 வரப்போகிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சங்கீர்த்தனா ட்ரஸ்ட் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டுருக்குங்கிறதும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அடிக்கடி உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ நீங்கள் வந்து எல்லாம் ரிசர்வ் பண்ணி ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒன்று கம்யூனிகேட் பண்ணினேன். என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை தர்ப்பணம் வந்து தை அமாவாசை தர்ப்பணம் வந்து 9th வருது ஃப்ரைடே. அது வந்து நிறைய பேருக்கு இது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருந்திருக்கும். இந்த மாதத்தில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதை ஒரு வாத்தியார் பண்ணி கொண்டு வந்து வாத்தியாரை வச்சு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் போஜனம். கண்ணா என்ன சாப்பிட முடியாது அன்றைக்கி, முதல் நாள்லேருந்து சாப்பிடக்கூடாது. அதனால் அன்றைக்கி காத்தால் நீங்கள் வரச்சே நீங்கள் அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணி அதுக்கு நம்ம தனியாக உட்காந்து இப்போ சாப்பிட்ற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாம் இது அது என்ன நம்ம பண்ணுவோம் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம். நீங்களும் அங்கே வந்து ஒரு 6:30 அவர் இருப்பார், வாத்தியார் இருப்பார். அங்கே நீங்கள் கொண்டு வந்துடலாம். வரும்போது முடிஞ்சால் ஒரு பஞ்சபாத்திரம் மட்டும் எடுத்துடுவாங்க, பாக்கி அந்த 7 அப்புறம் வந்து விதர்ப கூர்ச்சம் பவித்ரம் அதெல்லாம் வந்து வாத்தியார் கொண்டு வந்துடுவார். இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நீங்கள் அந்த வந்துட்டோன்னா ஒரு தனி இடத்துல நம்ம எல்லாம் பக்கத்து மாற்றி பக்கத்து இடத்துலையோ இல்லை மடவது ஆப்போசிட்டோ இல்லை அப்போ என்ன தோன்றுறதோ சரியான இடத்துல எல்லோரும் கண்டு பண்ணிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து நிறைய பெரியவாக தான் வரா, அதனால் அவளுக்கு இந்த ஒரு ஹிச் இருக்கும். அதனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நித்தியகர்மா மாதிரி வந்து தர்ப்பண காரியங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை ஃபோர்கோ பண்ணி அதை பாக்கி எது பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒன்றும் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய அகாமடேஷன்ஸை வந்து ராதா கல்யாண மகோத்சவத்துக்காக நீங்களாம் எல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கும்பகோணத்தில் ரஜினிகுமாரோட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஒரே ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தால் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வரதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒரே ஹோட்டலில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த மாதிரி வர்றதை விட ஒரே ஹோட்டலில் பண்ணியிருந்தால் நீங்கள் எல்லோரும் ஒன்று அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு எல்லாருக்கும் இன்டிமேட் பண்ணி நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, ரஜினிகுமார்கிட்ட. சேஃபாக வந்துட்டு சேஃபாக நீங்கள் போகலாம். அதனால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். 4 நாளும் நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டி பீப்புள், அந்த நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்து எல்லாம் பண்ணுங்க. ரிகார்டிங் ஃபுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று எந்த குறையும் கிடையாது. எது வேணால் இப்போ வேணால் சாப்பிடலாம், இந்த இதுவும் கிடையாது. ஸ்டே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 20 மினிட்ஸ் ட்ராவல். இப்போ ரோடெலாம் நின்று போட்டிருக்கான். கும்பகோணம் டு ஆலங்குடி அந்த நீடாங்குடம் மன்னார்குடி ரோட்டில் நம்ம நின்று போட்டிருக்கான். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். அழகாக வந்து பெரியவாள்லாம் முடிஞ்ச உடம்பு முடியாதவர்கள்லாம் சேர் அஸ் இட் இஸ். பாக்கி போயெல்லாம் நம்ம நெருக்கி உட்காந்து அழகாக பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்களை மாதிரி எல்லா பாகத்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வரணுங்கிறது ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ராதா கல்யாண மகோத்சவம் வந்து ரொம்ப நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, ஏகாதசி வந்து 24-25 ஷெடியூலும் போட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல ஹெவி பர்ஃபார்மன்ஸ் எல்லோருமே. நல்ல மியூசிக், இது கர்நாடிக் பேக்ரவுண்ட் இருக்கிறவா, நல்ல குழந்தைகள் மகிழா, நல்ல பாகத்தை எல்லாருமே வரா. அதில் நல்லா வாலண்டியராக நான் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பண்ணக்கூடிய பாகவதா ஆவாள். அது வாழ்க்கை வந்து இந்த சுவாமியுடைய வந்து அது கிருபா கட்டாட்சம் தான். எங்களுக்கும் அது கண்டினியூ பண்ணி பண்ணணும்னு தோன்றுறது, அவளுக்கும் வந்து கைக்கரியமாக பண்ணணும்னு தோன்றுறது, ரெண்டுமே மியூச்சுவலி ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால தான். ஒரு பாட்டு சரியில்லைனா கூட நடக்காது. அது அதுதான் பகவத் சங்கல்பம். அதனால் அதுவும் நடக்கிறது. ஏகாதசிக்கு வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், எந்த ஏகாதசியும் யாரும் விடாதீங்க. எல்லோரும் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அந்த அன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு ஏகாதசியும் இந்த சம்பிரதாய பஜனையை நம்ம கேட்டு இப்போ 2 வருஷமாக 48 ஏகாதசி நடந்திருக்கு. இதில் எவ்வளவோ பேருக்கு வந்து சம்பிரதாயம் வந்து பொட்டமிட்டு இட்ஸ் சிலபஸ் தானே. சம்பிரதாயங்கிறது
இந்த இப்படி பாடணுங்கிற சிலபஸ் பாட தெரியணும், சிலபஸ் தெரியணும், பாடிடலாம் அவ்வளோதான். அது வந்து இப்போ பெரிய பெரிய பாகவதம் பாடுறதை பார்த்து அப்படியே வாங்கி பாட வேண்டியதான், அவ்வளோதான். அவளுக்கு அவள் எப்படி கற்றுண்டா அதே மாதிரி தான் நம்மளும். இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஸ்ரத்த வேணும். குரு இங்கே என்ன குரு, குரு இருக்க முடிஞ்சவா நிறையா பாகவதா இருக்கா, அவட்ட குருவாக போங்கோ, இல்லை இதையே குருவாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் பாடுறத பார்த்து அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இன்னும் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து. ஒன்ஸ் கர்நாடிக் மியூசிக் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்படியே இதை அப்படியே வாங்கி பாடி நீங்கள் பண்ணிடலாம். அதனால் ஒன்றும் சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஓரளவு இது வந்து இனிஷியல். அப்புறம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா அந்தந்த பெரிய பெரிய பாகவதாடெலாம் இருக்கா, வாழ்க்கெல்லாம் கேட்டு போகும்போது வரும்போது தெரிஞ்சுக்கலாம். நிறைய பாகவதா இருக்கா, அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் வந்து அந்த பாகவதாலாம் கம்யூனிகேட் பண்ணிவிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன விஷயம்னா, இது வந்து நாம பிரச்சாரம், இந்த இது ஏகாதசி தான் மெயின். இது வந்து ரதா கல்யாணம் பெரிய நம்ம பிரச்சாரம், அது பிக் லெவல். ஏகாதசி பஜன் வந்து அடுத்தது, அது வந்து திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பஜனை என்ன பஜனை கேட்குறதுன்னு குழந்தைகள்லாம் எல்லோரும் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பிரம்மாண்டமாக பஜனை நடக்கிறது அப்படின்னா அது எல்லோரும் திருப்பி திருப்பி கேட்பாள். அந்த பஜனையை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், டக்குன்னு ஒரு நாள் புத்தகத்தை எடுத்து வச்சா நம்மளும் பாட ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரி தான், அதனால் அதில் இருக்கிற நியான்சஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பாகவத உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட சிஷ்யம் பக்கத்துலேயே இருந்ததுன்னா ஒரே ஊரில் ஆன்லைனில் கற்றுக்கலாம். அவள் கெப்பாசிட்டியை பொறுத்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இப்போ பொறுத்துக்கலாம், ஆன்லைன் கற்றுக்கிறாள். இப்போ அந்த பாகவதாளுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், அவளுக்கும் ஒரு இது. நீங்களும் வந்து உங்களுக்கும் கற்றுக்கலாம், பாடலாம். நீங்கள் பாடினா உங்கள் குழந்தைகள் பாடும் இந்த மாதிரி. அதனால் இதுதான் அது, இந்த சம்பிரதாயங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்குங்கோ, அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்கோ, அதை கேளுங்கோ, கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கோ, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கோ. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாகவதாளுடைய துணை வேணும். நன்னா தெரிஞ்ச பாகவதாள்கிட்ட கேட்கலாம். அவளுக்கெல்லாம் டைம் இருந்ததுன்னு பண்ணுவாள். சில பேர் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறா, அவள் யார் என்னங்கிறது விவரமானு கேளுங்க சொல்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன அப்படின்னா, ஆஸ் எ ஹோல் இந்த நாம பிரச்சாரத்தில் இப்போ நீங்கள்லாம் இருக்கள், ஆலங்குடி நாம சங்கீர்த்தனா ட்ரஸ்ட் இருக்குது, இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய தேரை இழுத்துட்டு நம்ம கொண்டு போகிறோம். பக்தி நாம பிரச்சாரம் எதுக்குன்னா பக்திக்கு, அந்த பக்தியை வளர்க்குறதுக்கான ஒரு இது நன்னா நடந்துகிட்ருக்கு. பகவானுடைய அனுகிரகத்தில் நன்னா நடந்துகிட்ருக்கு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்ன, வந்து இந்த 24 பாகவதால் அந்த அப்ளை பண்ணினதுக்கப்புறம் வித்தின் 2 டேஸ் எல்லாருமே போட்டான். அதில் வந்து நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண எல்லாருமே பக்கா, ஒன்றும் அதில் குறைவே கிடையாது. எல்லாம் போட்டு போட்டு அவள் இதெல்லாம் இப்போ கேட்டு அதெல்லாம் பண்ணினோடனே அவள்கிட்ட நான் சொல்லிக்கிறது, நம்ம வந்து சம்பிரதாயமாக பாடுறது முக்கவாசி பேர் நாம சங்கீர்த்தன மாரி அமைச்சிருந்தா சம்பிரதாயம் மாரி சம்பிரதாயம்னு டெஃபினட்டாக அவளுக்கு தெரியும். அது வந்து நான் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவோண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அவளும் ஒத்துண்டிருக்கா. நிறைய லேடிஸ் குரூப் வர அந்த தடவை இதில் விட்டு போனவங்கலாம் அடுத்த வருஷம் சுவாமி அனுகிரகத்தில் அது பகவத் சங்கல்பத்தில் நடக்கணும். இப்போ 2 வருஷம் நடந்துருக்கு, 3 வருஷம் நடந்துருக்குன்னா பியூர்லி சுவாமியினுடைய அனுகிரகம் தான். இதில் வந்து கைங்கரியம் 2 பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அவள் வந்து கன்வீனன்ஸு அது இது போக்குவரத்து அது எல்லாத்தையும் அந்த கைங்கரியமாக பண்ணுறா. இப்போ வந்து நான் என்னென்ன ஸ்டேக்கு மட்டும் ஆலங்குடியில் அரேஞ்ச் பண்ணுறான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்டேயும் அவள் எங்கே போய் 10 பேர் வரா, சில சமயம் சில 12 பேர் வரா, அவள் எல்லாருக்கும் ரூம் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆலங்குடியில். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அவளுக்குலாம் இன்டிமேட் பண்ணுவேன். இது நான் சொல்கிறது ஏகாதசி, அவன் இன்டிமேட் பண்ண ஒவ்வொரு ஏகாதசியும் வரும்போது பாக்கிலாம் அவள் பார்த்துக்கலாம். இந்த கன்வீனியன்ஸு அது வந்து எல்லோரும் ஆக்சன் வருது போக்குவரத்து, நாங்கள் ஸ்டே ப்ளஸ் ஃபுட்டு, அப்புறம் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு ஆடியோ சிஸ்டம்ஸ் எப்படிங்க நாங்கள் பார்த்துப்போம். இந்த இந்த கன்வீனியன்ஸ் போக்குவரத்து அதெல்லாம் இவள் பார்த்துப்பா. இந்த மாதிரி ஒரு 2 பேருமே சேர்ந்து பண்ணினாதான் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடக்கணும். அதனால் அது வந்து அவெல்லாம் ஒரு பொருட்டே படத்தில் எல்லோரும் டக்கு டக்குன்னு எல்லாம் ஒத்துண்டா. எல்லோரும் இது வந்து நன்னா நடக்கிறது, இது நடக்கும். எல்லாம் ப்ரொஃபஷனல் வச்சு தான் வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி ஆடியோவும் ப்ரொஃபஷனல் ஆடியோஸு நன்னா நல்ல சமையல் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நடக்கிறது. சுவாமி நடக்கிறப்ப ஞானானந்த சுவாமி பக்கத்திலே கையை பிடிச்சி ஐஷன் போய் பண்ணுறதுனால தான் நடக்கிறது. இது இல்லைன்னா நடக்கவே, இந்த வருஷம் கூட பார்த்தேன், யோசித்தேன், சரி போட்டலாம் அப்படின்ட்டு அந்த போட்டலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டேன். போட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து அதனால ரிலீஸும் பண்ணியாச்சு. இதுமாரி நிறைய இப்போ தயாராகுங்கோ, அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே பாக்கி பேர் யாராவது விட்டு போச்சா வாழலாம். மெயினாக வந்து சம்பிரதாய பஜனை, சம்பிரதாயம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியணும். அது வந்து ஒன்று கூட விட்டு போகாமல்
நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அங்கங்கே இருக்கிற பாகவதாள் எல்லாருமே போட்டிருக்கிறவா எல்லாமே நல்ல விஷயம் தெரிஞ்சவா தான், யாரும் இல்லை. இருந்தாலும் நான் ஜென்ரலி ஜெனரிக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வர்றவா எல்லாருமே யாருக்கும் ஒன்று சொல்லிக் கொடுத்து வர முடியாது, எல்லாம் தெரிஞ்சவா தான் இப்போ வர, நல்ல ஹை லெவல், ஒன்றும் குறவே இல்லை. பெரிய பெரிய பாகவதாளங்களாம் வந்து பாடுறாங்க, அவளுடைய மேக்னானிமிட்டி அது, நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சுவாமிக்கு தானே, நமக்கு பர்சனல்னு நம்ம ஒன்றும் பரவே பிரச்சனையே கிடையாது. சுவாமிக்கு நான் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பாகவதாளெலாம் அதில் வந்து கலந்துட்டுருக்கா. அதனால் அவளுடைய அந்த இது, அதில் சில மண்டலி அப்புறம் வந்து பஜன் குரூப்ஸு அதெல்லாம் கலந்துட்டுருக்கா. அவளும் வந்து நன்னா பாடக்கூடிய நாமசங்கீதம் பாடக்கூடிய அவளும் சம்பிரதாயத்தில் நன்னா பாடுறான். அதனால் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே இது யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனே தேவை கிடையாது. இதில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா செம ஹை குவாலிட்டி பாகவதாளெலாம் இருக்கா, அவள்லாம் வர்றா. ஆரம்பிக்கும் போதே நல்ல பெஸ்ட்டு பாகவதா, அதுமாதிரி நிறையா வந்திருக்கா. இந்த ராஜா கல்யாணத்துக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும், நல்லா நடக்கும். 4 நாள் 8ஆம்தேதி ஆரம்பித்து 11ஆம்தேதி முடியறதில்ல. அதே மாதிரி வந்து ஏகாதசி பஜனையும் ஒவ்வொரு எல்லாம் கேளுங்க, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதனுடைய உங்களுடைய டிவோட்டீஸினுடைய கோஆப்ரேஷன், பகவானுடைய அனுகிரகம், இதெல்லாம் சேர்ந்து இதில் என்ன நடக்கணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். வரதட்சணா.